அது சொல்லி தான் கேட்கத்தான், நம்ம சொல்லி தான் இங்கே தான் கேட்குறான். நூல் இருக்குல்ல அது ஜீவன் உங்களுக்கு ஏயா அமைச்சேன்னுட்டா, மனித வர்க்கத்தை நிலை உயர்த்துவதற்காக அமைத்திருக்கிறேன் மகன் என்னார். ஆமையா, மனித வர்க்கம் நிலை உயர்வதற்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ ஏன் பசியாட்டுன்னா வேணும், புலால் உண்டானே, புலால் உண்ணாமல் இருக்கிறதுக்கு அந்த நூல் வேணும்ப்பா. இப்போ ஏழைகள் பசியாட்ட வேணுங்கிறதுக்கு அறிவு தருவதாக நூல் எழுதியிருக்கிறேன். நாங்கள் முன்னேறிட்டோம், நாங்கள் முன்னேறிட்டோம், நீங்கள் முன்னேற வேணுங்கிறது எழுதியிருக்கிறோம் பையா. ஆகவே அடிப்படை ஒவ்வொரு வாரமும் நான் பேசிப்பட்டு தான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். அடிப்படை வாய்ப்பு இருக்குது, மனித வர்க்கத்துக்கு வாய்ப்பு இருக்குது, மனிதனுக்கு அற்புதமான வாய்ப்பு இருக்குது. நரதிரை இல்லாமல் போடலாம், மரணம் இல்லாமல் பெருவாள் பெறலாம், ரத்தம் அடித்து உள்ளே இருக்க செய்யலாம், சுக்கிலத்தை அப்படியே உடம்புல ஒத்த செய்யலாம். ஆக இந்த வாய்ப்பு மனிதனுக்கு இருக்குது. ஒரே நாளில் செய்யக்கூடாது, அது போகடியே போய் உஷ்ணத்தை மெதுவாக ஆனால் ஏற்றணும், கொஞ்சம் கொஞ்சமாக ஆனால் ஏற்றணும். இப்போ என்ன செய்கிறான் ஞானிகள், இது இந்த மண்பானை செய்கிறவங்க இருப்பாங்க, மண்பானை பானை செட்டு செய்கிறா இருப்பான், அப்படியே செஞ்சுக்கிட்டே இருப்பான். அது என்ன செய்யும், வெயிலில் காயப்படுவான். வெயிலில் காயப்பட்டு எதுக்காக காயப்படுக்குன்னா, சூளை வைக்கணும்னா, சூளை வைக்கிறதுக்குன்னா நெருப்பு வைக்கிறதுக்கு, அதெல்லாம் செஞ்சு செஞ்சு வச்ச பானை சட்டி ச உடம்புடி எல்லாம் சாலெல்லாம் செஞ்சு வச்சுருப்பான், வெயிலில் காயப்பட்டு வச்சுருப்பான். அதுக்கப்புறம் கொண்டு போய் நெருப்பில் வைப்பான், அது அப்படியே அதை வச்சு மேலே ராட்டி போட்டு அடிக்கி நெருப்பு வச்சுருவான். அதுக்கப்புறம் அது என்ன செய்யும், அந்த அது சூளை வச்சு எடுத்தான்னா அந்த பாண்டத்தை அது என்ன செய்வான், இப்போ வெயிலில் காயப்படுவது மழை வந்துச்சு எடுத்து உள்ளுக்கு வச்சுருவான். அந்த பானை சட்டியெல்லாம் செஞ்ச பாட்டியெல்லாம் இப்போ பச்சையாக இருக்கும், அதை எடுத்து உள்ளுக்கு வச்சுருவான். அதே பாத்திரத்தை சூளை வச்சுட்டான்னா வெளியில் அடிக்க வச்சுருப்பான். என்னையா காரணம், பச்சையாக இருக்கும்போது கரையுது, அது சூளையில் வச்சோன்னதுக்கப்புறம் வெயிலில் போட்டாலும் கரையாது, பச்சை இருந்தால் காஞ்சி போகும். இதே தத்துவம் தான், உடம்பு பச்சையாக இருந்தால் என்னாகும், மீண்டும் பிறைய வரும், சுட்டுட்டா மீண்டும் பிறைய வர. இதே தத்துவம் அணிலே வந்து எடுத்த பானம் தானும் அசியமுனி இருக்கும். அதுபோல் ஐயாண்ணா பாத்திரத்தை பானை இது சட்டி பானையெல்லாம் சூளையில் வச்சு எடுத்துட்டானா அது தண்ணிக்கு அசையாது, பச்சையாக இருந்தால் கரைஞ்சி போகும். நாம் பச்சையாக இருந்துக்கிட்டு இருக்கிறோம், நாம கட்டிப்படுத்தி கொள்ளணும், பாத்திரத்தை சுட்டுக்கணும். என்ன சுட்டுக்கிறதுக்கு என்ன உபாயம், பக்தியும் புண்ணியுமே தவிர வர வழியே இல்லை. யாரை கூக்குன்னு, மாணிக்கவாசகனையோ திஞான சமுதாயம் அணைத்து, ஐயா நீ அந்த மாதிரி அந்த பாத்திரத்தை விட்டுட்டேன், உன் உடம்ப மட்டும் சுட்டு, உன் உடம்ப சுட்டு நீ கட்டிப்படுத்திக்கிட்டேன், என் உடம்பு சுட்டுக்க நான் ஆசைப்படுறேன். சுட்டுக்கணும் எப்படின்னா, சுட்டுக்கணும் பட்டி போடாது, பட்டியும் போடாதே, மனைவி விட்டு மனைவி மக்களை விடாதே, வியாபாரம் செய், நல்ல பொருளாதார திரட்டு திரட்டு, தினம் லட்சக்கணக்கான ரூபாய் சம்பாதி, ஏழை மக்கள் செய், புண்ணியத்தை தேடிக்க, எப்படியாவது இந்த உடம்பை கெட்டிப்பிடித்து கொள், இந்த உடம்பை சுட்டுக்கொள், புடம் வச்சுக்க, புடம் வச்சுக்கோன்னு சொல்கிறேன். ஆக வாய்ப்பு மனிதவர்க்கு இருக்குது. இதை அன்பர் பிறப்பு அவர்கள் 10 பக்கம் மனப்பாடம் செய்து சபையில் ஒப்பித்தார்கள். அவரையும் அவர் தாய் தந்தையும் அவர் சார்ந்தவர்களையும் மனமாக வாழ்த்துக்கிறேன். நீங்கள்லாம் வார வாரம் வந்து கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, இதே தொடர்ந்து தானே பேச போகிறோம். இதான் மைய கருத்து, இதே மைய கருத்து. பெருதற்கே மாடுதறிவு பெற்று பெருதற்கே மாடுதறிவு பெற்றிருக்கோம், தேகம் பெற்றிருக்கிறோம், உடம்பை சுட்டுக்கொள், இந்த உடம்பை சுட்டு மீண்டும். அதான் மழை பெய்ஞ்சால் கரைஞ்சி போகாம, மழை பெய்யா மழை பெய்ஞ்சால் கரைஞ்சி போகும், பச்சையாக இருந்தால் அதை புடம் வச்சு எடுத்துக்க, புடம் வச்சு எடுத்துட்டா மீண்டும் கரையாது. இதுக்கு தான் இங்கே பேசிகிட்டு இருக்கோம். இவெல்லாம் இந்த ஞான இந்த சங்கம் நோக்கம் என்னென்னா, நம்ம வஞ்சிக்க கெடுக்க ஆபத்தியத்தை வெல்லணும், ஈர பசியை நீக்கிக்க, அவதான். இப்போ இப்போ நீக்காமல் இருக்கு, என்ன செய்கிறேன், இப்படி நீக்கினதுக்கு அது நீக்கிற முறை இருக்குது, அது பக்தி செலுத்தினா தான் முடியும். மூலக்கணையில் இருப்போம், பாசியார் மூலக்கணையில் வீசன்னு சொல்லுவார், காலால் காலால் கணை இது பண்ணு சொல்லுவார். அவையார் அக விநாயகர்கள் முக்கியமான நூல் இல்லை, மூலாதாரத்தில் மூடல கணலை காலால் எழுப்ப கரு தெரிவித்துனார். அதை மூலாதாரத்தில் மூடல கணலை காலால் எழுப்பணும், மூச்சு கட்டால் எழுப்பினதை கணல் ஏறிட்டே இருக்கும், மூலாதாரத்தில் மூன்று கணலை காலால் எழுப்ப கரு தெரிவித்து அப்படின்னு சொல்லுவார். விநாயகராக வந்து முத்த பூ அந்த நூல் பூராவுமே யோக கருத்து தான். அதை கருத்து அறியறதுக்கு அவையார் ஆசி இருக்கணும், அருணைக்கநாதன் ஆசி இருக்கணும். ஆகவே பெருதற்கு பெருதற்கரிய தேகத்தை பெற்ற நாம் காலை உள்ள போதே புண்ணியத்தை செய்து தேகத்தை மூலக்கணல் கொண்டு எரித்து விட வேண்டும். எரித்தால் அன்றி திரைவிருந்து வெல்லப்பட முடியாது. அதை வாய்ப்பை நம்ம பெற வேண்டும் என்பதற்காக தான் இந்த வார வாரம் இந்த நூலை வெளியிட்டிருக்கிறோம். அன்பர்கள் கேட்டு பயனடைய வேண்டும். நீங்கள் வந்திருக்க இடம் வந்து உயர்ந்த இடத்த வந்திருக்கீங்க, சாதாரண இடம் இல்லை. தேகத்தை பற்றி தேகத்தையும் உடம்பையும் உயிரையும் அறிந்து கொண்ட இடமாகும். இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்தி ஜெம்பத்தை கடத்திட்டு கொள்ள வேண்டும். நல்ல இடத்த வந்திருக்கிறோம், இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்தி. ரெண்டாவது வந்து இந்த சங்கம் மேலே இந்த சங்கத்துடைய கொள்கையே உண்மையை பேசுகின்ற உண்மையை பேசுகின்ற சங்கமாகுது. மற்ற இடத்துல உண்மையை பேச தெரிஞ்சால பேசுகிறோம், இது உண்மையை பேச எவ்வளோ இடத்துல பேசலாம் பேசாமல், பக்தி தான் அதுக்கு முக்கியம், தியானம் தான் செய்யணும். ஆகவே காலை எழும்போதே, காலை எந்திரிக்கும் போதே, என்னையானா காலை எந்திரிக்கும் போதே ஸ்டாக் ஸ்டாம் இருந்து வணங்கணும், தனியாக பத்திருக்கணும்,
அது பெண்ணாக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி, குடும்பமாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தால் மண்டிட்டு வணங்கலாம், ஆண் மகனாக இருந்தால் காலை எந்திரிக்கும் போதே சாயசாக மீழ்ந்து வணங்கி ஒரு விழுந்து முதல் வணக்கம் கடவுளுக்கு. காலை எழுந்திரிக்கும் போதே அகத்தி சனச்சி வணங்கிட்டு எந்திரிக்கணும். அப்புறம் அப்புறம் தான் பிறகுலாம் காலைக்கடை முடிக்கணும். முடிச்சு அப்புறம் ஒன்று திருவாளைக்கு ஏற்றணும், உட்காந்து ஒரு 10 நிமிஷம் தியானம் செய்யணும், ஒரு 5 நிமிஷம் தியானம் செய்து நாமத்தை சொல்லிட்டு என் போகிறப்பெல்லாம் அகத்தீஸ்வரர் அதிகமாக தேவானந்தி சொல்லிகிட்டே போகிறான். இப்படியே ஒரு 20 வருஷம் 10 வருஷம் சொன்னால் அந்த இடத்துக்கு வந்துடலாம். அப்போ தான் தேகத்தை சுட முடியும். சுட்டவர்கள் நிச்சயமாக கெட்டு போகமாட்டார். சுட்டு போட்டாலும் அதுதான் சொல்லு, தொட்டு கட்டாது வித்தி சுட்டு போட்டாலும் வராதுன்னா. இப்படி சொன்னால் தான் உங்களுக்கு சொன்னால் தான் தெரியும். அனுபவம் போட்டிருக்கோம். முன் ஜென்மத்தை இது நாங்களாம் 40 வருஷம் அனுபவம் போட்டிருக்கிறோம். அந்த வாய்ப்பு விட்டுருக்கோம். நாங்களாம் உப்புமா சாப்பிட்றோம். இப்போ நீங்களாம் தொடர்ந்து சாப்பிட முடியுமா? சாப்பிட்லாம், தொடர்ந்து சாப்பிட. இப்போ நாங்களாம் வந்து நிறையா அந்த உணவை சாப்பிட உப்புடா உணவு தான் சாப்பிட்டுருக்கிறோம். ஏன் உப்புடா சொல்கிறேன்? அது அந்த உரம் அந்த உணவு இந்த துறைக்கு தான் உணவு. அப்படியே நாங்கள் தான் உப்புடா. நீ ஏன் சாப்பிட போ, நான் சொல்லுவோம் இல்லை. நீ இப்போ உப்புடாமல் சாப்பிட்டு எதுக்காகும்? அந்த நேரம் வரும்போது ஆசை சொல்லுவான். அந்த பக்கம் வந்துடுச்சா நீ மட்டும் உப்புடா சாப்பிட்னு சொல்லுவான். அப்போ தான் வந்து உடம்பு ஏற்றுக்கலாம். இல்லாட்டி உப்புடாமல் சாப்பிட்டா உடம்பு வீணாக போடும். ஆகவே இந்த துறைக்கு விடா முயற்சி வேண்டும், சொல்லித்தர ஆள் வேண்டும், கருணை மன வேண்டும், பக்தி வேண்டும், தியானம் செய்ய வேண்டும் என்று சொல்லி அன்ப அவர் நீங்கள் எல்லாம் இந்த நிலையை நீங்கள் இந்த வாய்ப்பை பெற வேண்டும் சொல்லி எல்லாம் ராசா நாமலிங்க சாமி உனக்கு கேட்டுக்கிறோம். அன்பர் அன்பர் பிரபுக்கு இந்த பிரசாதத்தை பரிசு அளிப்போம்.